விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிலாம் சேல் பண்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இந்தியாவிலேயே எங்கேயும் கிடைக்காத விலையில இதுதான் பேசிக் மாடலுங்க, ஃப்ளைவீல் டைப்பு. ஏற்கனவே ஒரு களை இருக்கிற இடத்துல வெட்டி காமிச்சா தான் இது எந்த அளவுக்கு வெட்டுதுங்கிறத விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்குங்க. இது என்ன லென்த்தா போகுங்க இது? ஐயோ, இதுவே போகுது அந்த கடைசி வரைக்கும். விவசாயி விவசாயி. ஆனா எல்லாருமே நானும் விவசாயின்னு சொல்லுவாங்க. விவசாயின்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் விவசாயி. ஒரு காலத்துல விவசாயியா இருந்தவங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணா அவங்க விவசாயி இல்ல. இது விவசாயிகளுக்கு வந்து, நடுத்தர விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள கருவியாக இப்போ அதிக மக்கள்கிட்ட கவர்ந்து இது நிறைய பேர் வாங்குறாங்க. பால் கறவை இயந்திரம் ட்ராலி டைப்புங்க. ட்ராலி டைப்பெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா 30,000 மேலே தான் இருக்குங்க. 30,000 குறைவாக யாருமே கொடுக்கறதில்ல. விதை விதைக்கும் கருவிங்க, அதாவது தானியங்கள், சோளம், கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு. நம்ம இப்படி உருட்டிக்கிட்டு போனால் போதுங்க. சும்மா 1-1.5 ஆழத்தில் விதைய வந்து அது பதிச்சிருங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிலாம் சேல் பண்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு மிஷினும் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றதுன்றத ஃபுல்லா விளாவரியா பார்க்க போறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே டீடைல்டா புரியும். அப்படியே உள்ள போய் சார் கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க கம்பெனி எங்க இருக்கு, நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல, ஈரோட்ல இருந்து கரூர் போற வழியில தாமரைப்பாளையங்கிற இடத்துல இருக்குதுங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் மஞ்சள் விவசாயிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். அதுல வந்து எங்களுக்கு தேவையான கருவிகளை நாங்கள் வாங்கிட்டோம். அது குறைந்த அளவுல விவசாயிகளுக்கு கொடுத்ததுனால, விலையில குறைந்த லாபத்துல நம்ம கொடுத்ததுனால விலை மற்ற பக்கத்தை விட குறைவா இருந்துச்சு. அதனால எல்லா விவசாயிகளும் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அது தொடர்ந்து நாம அதை அப்படியே வியாபாரமா அமைஞ்சிருச்சு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் நான் எதை கேட்டுறேன், இது எதுக்கு யூஸ் பண்ற ஒரு இது? இது பாத்தீங்கன்னா விவசாய கருவிகள்ல இப்போ அதிக வரவேற்பு இருக்கிறது வந்து களை எடுக்கும் இயந்திரம்ங்க. புல்ல கிளீன் பண்றது, களையை வெட்டுறது, அந்த மாதிரியான வேலைகளுக்கு. அந்த மாதிரி வரப்புகள்ல, காலி இடங்கள்ல, தினந்தோப்புகள்ல இருக்கிற புல்ல கட் பண்ணும் பொழுது அந்த புல் மேல ஆமாங்க கண்ணில் படாம இருக்கிறதுக்காக பாதுகாப்பு கவசம்ங்க இது. ஓகே, நீங்க வந்து நான் கேள்விப்பட்ட போது நீங்க எல்லாமே வந்து குறைஞ்ச லாபத்துல சேல் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே விவசாய குடும்பத்துல இருந்து போய் தான் ஏதோ ஒரு தொழில் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே நானும் விவசாயின்னு சொல்லுவாங்க. விவசாயின்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் விவசாயி. ஒரு காலத்துல விவசாயியா இருந்தவங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணா அவங்க விவசாயி இல்ல. விவசாயம் செஞ்சுக்கிட்டே நான் இன்னும் கூட விவசாயத்தை விடலைங்க. ஏன்னா அதுல இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா தான் அதுல வந்து நம்ம அவங்க ஒரு பொருள் வாங்குறவங்க படுற கஷ்டத்தை உணர்ந்து அதை நம்ம சரி செய்யறதோ, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு சப்போர்ட்டோ, ஒரு விலையை வைக்கும் பொழுது கூட இப்ப நமக்கு என்ன உணர்வு இருக்கும்னா, ஒரு 10,000 போட்டு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த 10,000 அவங்க எடுக்கணும். கூலி கொடுக்கறதுல இருந்து அவங்களா உழைச்சி அதுல இருந்து ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறது. முதல் வேலை நம்ம அதை நினைப்போம். அதனால நம்ம வந்து அதிக லாபத்தை வந்து எதிர்பார்க்க மாட்டோம். கொடுத்த காசுக்கு அது விவசாயிகிட்ட முதல்ல அதுக்கு வேலையை செஞ்சிடணும். அவங்க கொடுத்து வாங்குறதுக்கு உரிய பெனிஃபிட்டை கூலியாக ஒரு 5,000 கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 10,000 செலவு பண்ணி இதில் செஞ்சாங்கன்னா ஒரு 5,000 மிச்சமாகும். இப்போ வந்து மிஷின் அப்படி ஒன்று ஒன்றா போய் காட்டுறீங்களா, என்னென்ன என்னென்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாங்க. இது என்ன மிஷின் சார் இது? இப்போ இது வந்து நம்ம தோட்டத்தில் களை எடுக்கிறதுங்க, விவசாய தோட்டங்கள். ஆமாங்க, இது வந்து பல்வேறு வேலைகளை செய்கிற மல்டி பர்பஸ்னுடைய இது ப்ரஷ் கட்டுறங்க. இது இப்போ பல்வேறு விலைகள் இருக்குதுங்க. நாம ரொம்ப நாளாகவே நம்ம வந்து ஒரு காம்போ பேக் வந்து கொடுத்துட்டு வர்றோம்ங்க. இப்போ வந்து 12,900ங்க காம்போ பேக். 12,900 12 பொருட்கள் அதோட வந்துருங்க. இதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரஷ் கட்டருமே 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் தான் ஓடுங்க. 1 லிட்டர் போட்டால் 1 மணி நேரம் ஓடு. இது வந்து 1.5 மணி நேரம் ஓடுங்க. 100 லிட்டர் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த டைமிங் வந்து 100 மணி நேரத்துக்கு பதிலாக 150 மணி நேரம் சேர்த்து ஓடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் நமக்கு மிச்சமாகும், அதுலேயே ஒரு 5,000 மிச்சமாயிருங்க. இதோட ப்ரைஸ் வந்து காம்போவில் தான் சொன்னீங்களா?
போர்டில் இருக்குங்க. தனியாக வாங்கினா வாங்கிக்கலாங்க. நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரேட் கொடுத்துருவோம். நம்ம கிட்ட என்கொயரி பண்ணும் பொழுதே ரேட் அனுப்பிச்சிருவோங்க. ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காம்போ பேக்கில் இது வேண்டான்னா, அதாவது விற்கும்போது 600 ரூபாய்ம்பாங்க, வேண்டான்னு சொன்னால் ஒரு 450 ரூபா குறைப்பாங்க. அந்த மாதிரி குறைப்பாங்க. நம்ம கிட்ட அப்படி இல்லை. நம்ம என்ன விலை சொல்கிறோமோ நீங்கள் வேண்டாங்கிற பொருளுக்கு அதே விலையை கழிச்சுக்கிட்டு மீதி என்ன எடுக்கிறீங்களோ அந்த பொருள் உண்டான விலை மட்டும் கொடுத்தா போதும். 12 பொருள் சொன்னீங்களா சார், என்னென்ன வரும்? 12 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது இன்ஜின் செட்டுங்க. இப்போ இன்ஜின் செட்டில் வந்து இது இதுலேயும் அந்த சேஃப்டி கார்டு இதெல்லாம் வந்துருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த தரையோட புல் கிளீன் பண்ணுற இந்த ரோப் கப் இது வந்துருங்க. இதோட ஃப்ரீயாக வந்துடும், அதெல்லாமே ஒன்றா வந்துருங்க. அதோட நம்ம இணைப்பாக வர்றது இந்த ஆயில் கேனுங்க. இப்போ நம்ம ஆயில் மெஷர்மெண்ட் கப் இதுக்கு வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 50 மில்லி ஆயில் வந்து நம்ம கலந்து யூஸ் பண்ணணும். அளந்து ஊத்துறதுக்கு அளவு சரியாக இருக்கணுங்க. அதிகமாக போனாலும் சரி குறைவாக போனாலும் சரி இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆயிருங்க. இது அளவு கப்புங்க. இது டூல் கிட்டு இதுலேயே ஒன்று வருங்க. அது இல்லாத நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா வந்து குவாலிட்டியான கீ எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றோம். ஏன்னா இன்ஜினோட வர்றது கொஞ்சம் சுமாராக இருக்குங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா செட்டு இதெல்லாம் கொடுத்துட்றோங்க. அது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கட்டுங்க. இது நம்ம ஃபியூச்சரில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் டேமேஜ் ஆயிருங்க. இது ஒரு செட்டாக இருக்குது, அந்த செட்டே நம்ம ஃபுல்லாக கொடுத்துருவோம். இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு 12 பொருள் தரீங்க. ஆமாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அலுமினியத்தில் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது ரொம்ப எளிமையாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமுங்க. இது எப்படி பயன்படுத்துறங்கிறத நம்ம ஒன்று காட்டுறோங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 இன்ச் 12 இன்ச் நீளத்தில் கட் பண்ணிங்க. ஒரு 2 இதை நம்ம உள்ளே வச்சு டைட் வச்சுக்கலாங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கீவி பயன்படுத்தி நம்ம இப்படி இதை வந்து லூஸ் பண்ண, ஆமாங்க, லூஸ் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இதில் சரிவிக்கிறதாங்க. இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாமுங்க. இது இது இதை பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ளே இருக்கிற புல், வரப்புள்ள இருக்கிற புல் இதெல்லாம் தரையோட ஒன்றா பண்ணிக்கலாம், கட் பண்ணி விடலாமுங்க. தடிமனான செடிகள் அல்லது சோளத்தட்டு இதெல்லாம் அறுக்கிறக்கே இந்த 2 டீத் பிளேடுங்குது. இது ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்குங்க. இது இப்படி திருப்பியும் போடலாம். இது ரெண்டு பக்கமும் பயன்படுத்தலாமுங்க. இது 2 டீத் பிளேடுங்க. இது வந்து 3 டீத் பிளேடுங்க. இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுங்க. நம்ம தீவனப்புள்ள இருக்கிறக்கும் இதை பயன்படுத்தலாம். களை செடிகள் வந்து தோப்புல வயல்வெளிகள் இருந்ததுன்னா, ரொம்ப தடிமனான செடி இருந்ததுன்னா இந்த கத்தியை பயன்படுத்தி பண்ணலாமுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 80 டீத் பிளேடுங்க. 80 டீத் பிளேட், ஆமாங்க, 8, அதாவது இந்த மாதிரி முனை வந்து 80 முனைகள் இருக்குங்க இதில். இதை பயன்படுத்தி வந்து நம்ம வரிசையாக நடவு செஞ்சுருக்கிற தீவனப்புள்ள, சோளத்தட்டு, இந்த மாதிரி நெற்பயிர் இருக்கிறக்கு இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாமுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக கோர்வையாக தள்ளுறதுக்காக பேடிக்கான்னு சொல்லுவதை பயிர் கோர்வைங்க, அறுக்கிற பயிரை ஒரு பக்கமாக தள்ளுறதுங்க. இப்படி ஒரு பக்கமாக தள்ளுனா வரிசை வரிசையாக விழுந்துருங்க. இதெல்லாமே இந்த நம்ம செட்டாக இதில் வருதுங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இந்த புல்லெல்லாம் அடிக்கும் பொழுது நம்ம முகத்தில் வந்து கல்லோ தரையோட அடித்தோம்னா தரையோட க்ளீன் ஆகுங்க. கல் பட்டு அல்லது நம்ம வெற்ற செடியினோட துகள்கள் கண்ணில் அடிக்காம இருக்கிறது நாங்க இது பாதுகாப்புங்க. இது வந்து 3/4 அடி அகலம்ங்க. 3/4னா 9 இன்ச்ங்க. இதுல இருந்து இந்த வரைக்கும் 9 இன்ச் அகலம். 9 இன்ச் அகலத்துல மண்ணில் வந்து கிளறுங்க. களை செடிகள் முளைச்சிருந்துச்சுன்னா இதை பயிருக்குள்ள எல்லா வகையான விவசாய பயிர்களுக்குள்ளயுமே இதை பயன்படுத்தி களை வெட்டலாமுங்க. ஆமாங்க, இது கொடுக்குறோம். இதுக்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த கீருக்கு வந்து கிரீஸ் அடிக்கணுங்க. அதுக்கு கிரீஸ் கண்ணும் நம்ம இதோட ஒண்ணா கொடுத்துறோங்க. இந்த செட் எல்லாமே இப்ப நாம சொன்ன 12,900 இதுல 1.5 அடியில் வேணும்னா இன்னொரு 200 ரூபா கூடுதலாக வருங்க. இது பார்த்தீங்கன்னா அகலம் வந்து கூடுதலாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ அகலம், ரொம்ப அகலமாக இருக்கிற ஏரியாவில் களை வெட்டணும் அப்படின்னா இந்த மாடல் வாங்கிக்கலாங்க. இது சார் அது கல்லாக இருக்கிற ஏரியாவில் இருந்ததுன்னா இது கல் உள்ள பட்டுக்குங்க. இதில் அதுக்கு பதிலாக இந்த மாடல் வேணும்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ வாங்கிக்கலாங்க. இதே கழட்டி வேணா எக்ஸ்ட்ரா இந்த பிட்டு வெட்டும் வேணும்னாலும் இந்த பிட்டு வாங்கிக்கலாமுங்க. வாங்கி தவிர இந்த மாதிரி கூட ஒன்று இருக்குது. இது ஹெவி டைப்புங்க. இப்போ இதை கழட்டிட்டு நம்ம இதுலேயே மாட்டிக்கலாமுங்க. மொத்தம் 3 மாடல் இருக்குதுங்க. இப்போ நாம பார்த்தது சைடு பேக் மாடலுங்க, தோல் ஒரு பூரமாக மாட்டிக்கிட்டு வேலை செய்யறது. இன்னொன்று பேக் பேக் மாடலுங்க, முதுகில் மாட்டிக்கிட்டு வேலை செய்யறதுங்க. ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிக்கிறதுங்க. இன்னொன்று வந்து ட்ராலி டைப் இருக்குங்க. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா சைடு பேக் மாடல் தான், 95% சைடு பேக் மாடல் தான் மூவிங்க. அதான் எளிமையாக இருக்குங்க பயன்படுத்துறதுக்கு. அது நாம் ஏற்கனவே பார்த்த 52 cc வந்து ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் அதிகபட்சம் 2 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துறதுங்க. ஒவ்வொரு மாடலும் இப்போ நாம் தேர்வு பண்ணுறதுலேயே என்ன விஷயம் இருக்குதுன்னா, யாருக்கு எந்த மிஷின் எடுத்தால் சரியாக இருக்கும் பொருத்தமானது அப்படி வாங்கணும். ஆமாம், என்ன விவசாயம் பண்ணுறாங்க அதுக்கு எது சரியாக இருக்குங்கிறது
அதை தெரிஞ்சு வாங்கணுங்க. விலை இருந்தா போதும்னு எதையோ ஒண்ணு வாங்கணும்னா மறுபடியும் பயன்படுத்தும் போது ரொம்ப சிரமம் இருக்குங்க. இப்ப நம்ம அடுத்தது பாக்கலாங்க. இது 52 சிசி நம்ம பார்த்த அதே இன்ஜின் தானுங்க. இது பாத்தீங்கன்னா வெட்டுறது வந்து 2 இன்ச் ஆழத்துல வெட்டுங்க. எதுக்கு பயன்படுத்தலாங்கன்னா ஒரு வீட்டு தோட்ட காய்கறி 50 சென்ட் அதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன அளவுல இருக்கிறது 50 சென்ட் 70 சென்ட்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்னா இதை பயன்படுத்தலாமுங்க. இது 2 இன்ச் ஆழத்துல வெட்டக்கூடியதுங்க. ஒரு அடி அகலத்துல வெட்டுங்க. ரொம்ப அதிக ஏரியாவுக்கு இதை பயன்படுத்த முடியாதுங்க. இப்ப இருக்கிறதுலயே அதிக பயன்பாட்டில் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷின் தானுங்க. 71 சிசி ல வருதுங்க. இது வந்து 1.5 அடி அகலத்துல வெட்டக்கூடியதுங்க. 4 இன்ச் ஆழத்துல வெட்டுங்க. இது விவசாயிகளுக்கு வந்து நடுத்தர விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ள கருவியா இப்போ அதிக மக்கள்கிட்ட கவர்ந்து இது நிறைய பேர் வாங்குறாங்க. இது வந்து 19,500ங்க. 19,500 ரூபாய் நம்ம அதுக்கு கிரீஸ் கன் ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துருவோம்ங்க. இது வந்து 13,000ங்க. 13,000. இப்போ இதுல வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க. இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க. இது 1.5 அடி ஆழத்துல இப்படி வாய்க்கால் மாதிரி போடுங்க. ரெண்டு பக்கம் மண்ணை ஒதுக்கி பார் போடு. இப்போ செடிக்கு மண் அணைக்கலாங்க. அந்த மாதிரி ஆமாங்க. காய்கறி செடி அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா தண்ணி போற பாதையில இது மண்ணை வந்து விலக்கி விடுங்க. இது வந்து 3 HP பவருங்க. 3 HP பவருங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 மில்லி ஆயில் கலந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம மணிக்கு 1 லிட்டர் பெட்ரோல் தீருங்க. ஆமாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் 1 மணி நேரம் ஓடுங்க. பிளேடு 2 அடி அகலத்தில் வெட்டலாமுங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். வேணும்னா 3 அடியில் வெட்டுங்க. ஓகே. இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. பெட்ரோல் மட்டும் ஊற்றி ஓட்டக்கூடியது. எத்தனை ஹெச்பி இது? 5.1 HP. இதோட ரேட்டு சார்? இது வந்து 42,000ங்க. 42,000. பிளேடு செட் எக்ஸ்ட்ரா வருங்க. ரெண்டு வருங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா வரும். இப்போ இதெல்லாம் 7 HP. இது ரெண்டு ஒரே மாடல் தானுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வருதுன்னா எல்லாமே அட்டாச்மெண்ட். நம்ம பீடரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரேட்டு வந்து 36,000 38,000 அந்த மாதிரி தான் இருக்குங்க. 7 HP. அட்டாச்மெண்ட் வந்து வித்தியாசப்படுங்க. ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனம் வித்தியாசப்படும். அப்புறம் குவாலிட்டிலையும் ஒரு நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்துக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எப்பவும் பண்ணுறது தாங்க. இது FK ஃபார்ம் கிராஃப்ட் பிரிண்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் வீல் வந்துருங்க. அயன் வீல் வந்துடும். இது எதுக்காகனா நம்ம களை வெட்டினதுக்கப்புறம் மண் அணைக்கணும் அப்படின்னா இந்த வீலை போட்டுட்டு மண் அணைச்சோம்னா நல்லா கிரிப்பாக நகர்ந்து போகும். மண்ணை நல்லா அதிக அளவில் தள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா 3 அடி ஆழத்தில் வெட்டக்கூடியதுங்க. இதில் வந்து 1 சைடு மண் அணைக்கிறதுக்கு வட்டப்பாத்தியெல்லாம் போடுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாமுங்க. இந்த டிஸ்க்கு வந்துடுங்க. சைடில் வந்து நம்ம களை வெட்டும்போது ரொம்ப இறங்கி கீழே பதஞ்சிக்காத இருக்கிற அளவுக்கு. ஆமாங்க ஆமாங்க. இதில் இதெல்லாம் இந்த மாதிரி. ஆமாங்க. ரெண்டு ஒரே மாடல் தானுங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொன்னீங்க? 47,000ங்க எல்லா அட்டாச்மெண்ட்டோட. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வரும் இதில். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நாம் பார்க்குறது அதே மாடல் தாங்க. இது எல்லாமே ஒரே வெரைட்டி. விலை வந்து முன்ன பண்ண இருக்குங்க. இது ஆமாங்க. இப்போ இது 7 HP. இது கிசான் கிராஃப்டில் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம களை வெட்டுற அது ஆட்டோமேட்டிக் எல்லாத்துலேயும் வர்ற அந்த மாதிரி களை வெட்டுறது வந்துருங்க. இது 4 அடியில் வருங்க. இந்த மாதிரி மண் அணைக்கிறதுக்கு இப்போ ரெண்டு பக்கம் பட்டர்ஃப்ளை டைப்புங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமாங்க. இதை நம்ம வேணும்னா அகலமாகவும் விரித்து வச்சுக்கலாங்க. வேண்டாம்னா நமக்கு பக்கமாகவும் கூட்டி வச்சுக்கலாம். சின்னதாக அந்த இதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அது இல்லைங்க. அது ஒரே மாடலுங்க. ஓகே. இது என்ன சார் இது ப்ரைஸ் சொல்லுங்கள்? இது நம்ம இப்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. நம்ம நார்மல் ரேட்டு 46ங்க. அட்டாச்மெண்ட் என்னென்ன இணைக்கிறோமோ அதை பொறுத்து முன்ன பண்ண மாறுபடுங்க. ஆமாங்க. ஏற்ற இறக்கத்தோட இருக்குதுங்க. நமக்கு வேணுங்கிறத கூட்டி வேணுங்கிறத வாங்கும்பொழுது சேர்த்து வருங்க. வேண்டாங்கிறத கழிச்சிக்கலாங்க. ஒவ்வொருத்தர் களை வெட்டினா மட்டும் போதும்பாங்க. மண் அணைக்கிறது தேவைப்படாது. அதுலேயே நிறைய ரகங்கள் இருக்குதுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாத்தி போடுறதுக்கு ஒரே தடவையில் மண்ணை குவியலாக வந்து ஒரு இடத்துல இப்படி குவிச்சிருங்க. கல் காடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கலப்பை யூஸ் பண்ணி நம்ம களை வெட்டலாம். கத்தி யூஸ் பண்ணும்போது கத்தி தேஞ்சு போயிடும் அடிக்கடி. இந்த வேணுங்கிற கலப்பை 3 ஏர் கலப்பை 5 ஏர் கலப்பை அந்த மாதிரி இருக்குதுங்க. வேணுங்கிறத நம்ம இதை பயன்படுத்திக்கலாமுங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பெட்ரோலில் ஓடுற வண்டிங்க. இது டீசலில் ஓடுறது 10 HP. ஆமாங்க. இதில் 2 டைப்பு இருக்குங்க. நாமெல்லாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சென்டர் ரோட்டரி. சென்டர் ரோட்டரிங்கிறது டயர் உருள்ற டயரை கழட்டிட்டு அதில் கத்தி மாட்டி வெட்டுவோம். இதோ டயர் அப்படியே இருக்குங்க. பின்னாடி மட்டும் ரொட்டேட் ஆகுங்க. ஆமாம். களை வெட்டுறது வந்து பின்னாடி பகுதியில் பிளேடு இருக்குங்க. டயர் அப்படியே இருக்குங்க. ரோட்டரி வந்து பின்னாடி இருக்குங்க. இந்த மண் வெட்டுற கத்தியெல்லாம் வந்து பின்னாடி மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து வேகமாகவும் கொஞ்சம் எளிமையாகவும் வெட்டக்கூடியதுங்க. இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க. பேட்டரி இருக்குதுங்க. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் கயிறு இழுத்து மெத்தடில் கயிறு இழுத்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இதில் கயிறு இழுக்கிற மெத்தடு இருக்குது. இதுலேயும் பயன்படுத்திக்கலாம்.
இழுக்க முடியாதவங்க யாராச்சும் பெரியவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ லேடிஸ் கூட இதை ஓட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் ஐட்டம்ங்க, மருந்து தெளிக்கிறதுங்க. ஆமாம், பயிர்களுக்கு மருந்து தெளிக்கிறதுங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 லிட்டர் 2 லிட்டர்லேருந்து இருக்குதுங்க. இது ஸ்ப்ரே மாடல், இது வீட்டு தோட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கானதுங்க. இது 2 லிட்டருங்க, இது 5 லிட்ரு, இது 8 லிட்டருங்க. சார் இது 800 ரூபா 5 லிட்ரு, இது 900 ரூபாய்க்கு 900 1150 ரூபாய்க்கு 16 லிட்ரு. இது வந்து விவசாய பணிகளுக்குன்னா நம்ம 16 லிட்டரில் எடுத்துக்கலாமுங்க. இது வந்து கைப்பம்புங்க இதெல்லாம். அடுத்து நாம் பார்க்குறது பேட்டரி ஸ்ப்ரேயருங்க. இது பார்த்தீங்கன்னா 12 லிட்டருங்க, வெயிட் தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க இது அதிகமாக வாங்குறாங்க. ஆமாங்க ஆமாங்க, 12 லிட்டர் மட்டும் தண்ணி கெப்பாசிட்டி பிடிக்குங்க. 12 வோல்ட் 80 ஆகிடுச்சுங்க. இதில் நிறையா வெரைட்டி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 18 லிட்டருங்க, 16 லிட்டர்லேயும் இருக்குது. சின்ன பேட்டரி வேணும்னா சின்னது இருக்குதுங்க, பெரிய பேட்டரி வேணும்னா பெருசு இருக்குது. சின்ன பேட்டரியில் போட்டிங்கன்னா சின்ன பேட்டரிங்கிறது இதுங்க, 12 வோல்ட் 80 ஆகிச்சு அப்படின்னா பலருக்கும் அது புரியறதில்ல. 12 வோல்ட் 80 ஆகிச்சுங்கிறது இந்த பேட்டரிங்க. 12 வோல்ட், ஆமாங்க, 12 வோல்ட் 12 ஆகிச்சுங்கிறது இந்த பேட்டரி. கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இது. இப்போ ரெண்டுக்குமான விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பேட்டரி போட்டது வந்து 2900 ரூபாய்ங்க, பெரிய பேட்டரி போட்டது 3300 ரூபாய்ங்க. இப்போ அதுதான் இப்போ நாம் பார்க்குறது. இது பெரிய பேட்டரி போட்டது, அதிக டேங்க் தெளிக்குங்க. சின்ன பேட்டரி போட்டது வந்து ஒரு 25 டேங்க்னா, இது 35 டேங்க் தெளிக்குங்க. இது ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? இது வந்து 3300 ரூபாய்ங்க, பெரிய பேட்டரி போட்டது. இது சின்ன பேட்டரி போட்டிருந்தா 2900 ரூபாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா 2-in-1. நம்ம பார்த்த மேனுவலும் இந்த பேட்டரியும் ஒரே இதில் வருங்க. நம்ம பேட்டரியிலையும் தெளிச்சிக்கலாம். பேட்டரி பவர் போயிடுச்சு, காட்டுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கிற 4 டேங்க் அடிக்கணும் அப்படின்னா கைப்பம்பு யூஸ் பண்ணி இதை கைப்பம்புலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இது 2-in-1ங்க. இது 3100ங்க, டபுள் பம்புங்க. டபுள் பம்புங்கிறது நம்ம இங்கே பார்த்த பெரிய பேட்டரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பெரிய பேட்டரியிலேயே இந்த மாதிரி 2 மோட்டர் வருங்க. இது எதுக்காகனா அந்த உயரமாக இருக்கிற மரங்களுக்கு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு கன்னுங்க. ஆமாங்க, இந்த கன்னில் வந்து நம்ம ஹைட்டாக அடிச்சுக்கலாமுங்க, 15 அடி ஹைட்டுக்கு மேலே. இது பார்த்தீங்கன்னா 3900 ரூபா 3700 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க, 3900 ரூபா. இன்னொரு 12 வோல்ட் 12 ஆகிச்சுங்க, இது 3900 ரூபாய்ங்க. இது வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு அடிக்கிறதுல நம்ம சார்ஜ் போடுற பின்னு மாதிரியே தான் இருக்குங்க. இதுவுமே அதுலேயே கனெக்ட் பண்ணுன்னா அதுலேருந்தே கரண்ட் எடுத்துக்குங்க, அதே பேட்டரியில் கரண்ட் எடுத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாக வர்றதுனால இதில் தெளிக்கும் போது 4 அடி 5 அடி அகலத்தில் தெளிக்குங்க தூரம். இது பண்ணும்போது 12 அடி தூரத்துக்கு போகுங்க. ஆனால் மருந்து அதே மருந்து தான் வெளியேறும், ஒரே அளவு மருந்து. ஒரு துளி போய் விழுகிறது 10 துளியாக பிரிஞ்சு விழுகுங்க. ஏர் இது ஃபேனில் ஏர் வர்றதுனால அந்த மாதிரி வருங்க. நல்லா இது மாதிரி ப்ளோயர் மாதிரி வந்து. ஆமாங்க, இது நல்ல ஃபோர்ஸாக வருங்க. பேட்டரியிலேயே போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணி 50 லிட்டர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம 10 மீட்டர் ஓஸ் வரைக்கும் போட்டு தூரம் அடிச்சுக்கலாமுங்க. இது அதே பெட்ரோல் போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. இது வந்து நம்ம 100 அடி வரைக்கும் ஓஸ் போட்டு அடிச்சுக்கலாங்க. ஒரே இடத்துல ஒரு 200 லிட்டர் தண்ணி வச்சுட்டு நம்ம அடிச்சுக்கலாமுங்க. இதில் 2.5 HP இது. நம்ம அதிக மாமரம் அந்த மாதிரிலாம் படர்ந்து அகலமாக இருக்குது அல்லது அதிக ஏரியா தெளிக்கணும் அப்படின்னா நாம் இது பயன்படுத்தலாம். இது வந்து 6 HP போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. நம்ம அதிக ஹைட்டோ அல்லது அதிக பரப்போ அடிக்கணுங்கன்னா ரொம்ப அதிக அளவு அடிக்கணும்னு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி நம்ம ட்ராலி செட் பண்ணி கூட வச்சுட்டு அப்படியே ஒரு வாகனத்தில் ஒரு டிராக்டரில் அதில் கூட மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. தண்ணி இறைக்கிறதுக்கான வாட்டர் பம்புங்க. இது இதோட ப்ரைஸ் என்ன சார்? இது பார்த்தீங்கன்னா 11000ங்க 3-in, 10000 ரூபா வருங்க 2x2 பம்பு, 10000 ரூபாய்க்குள்ளதான் வரும். இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுங்க. அதாவது நம்ம தனியாக எலக்ட்ரிக்கல் மோட்டர் வேணும்னா எலக்ட்ரிக்கல் மோட்டர் வச்சு செட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பெட்ரோல் இன்ஜினு அல்லது டீசல் இன்ஜின் வாங்கி தனியாக வச்சுட்டு இதில் பெல்ட்டை போட்டுட்டுங்க நாம் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த பம்பில் நம்ம சைட் பேக்கு பேக் பேக் பார்த்தோமுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ட்ராலிங்க. இப்போ ட்ராலி வந்து சமமாக இருக்கிற புல் தரைகளில், அதாவது இந்த டயர் போகும்போது மோதக்கூடாது, எது மோதாது இருக்கிற மாதிரி சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எளிமையாக பயன்படுத்தலாமுங்க. அதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டு எல்லாமே பயன்படுத்தலாம். இது இப்போ மேக்ஸிமம் இது வந்து புல் கட் பண்ணுறதும் தரையை கலருக்கான அந்த வீடர் போட்டு களை வெட்டுறது இந்த ரெண்டும் பயன்படுத்தலாமுங்க. ஆனால் கொஞ்சம் சமவெளியாக இருக்கிற இடத்துல தான் இது பொறுத்து. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தீவனம் அறுக்கிற மிஷினுங்க. தீவனம் அறுக்கிற மிஷின்லேயே வேறு எங்கேயும் இந்தியாவிலேயே எங்கேயும் கிடைக்காத விலையில் இதுதான் பேசிக் மாடலுங்க. ஃப்ளைவீல் டைப்பு, 3 ரோலருங்க. இப்போ இதை வெளியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு 29000, 28000 அந்த அளவில் விற்கிதுங்க. இதை நாம் வந்து 22000 ரூபாய்க்கு நம்ம மஞ்சள் அசோசியேஷன் மூலமாக நம்ம கொடுக்குறோமுங்க.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணினது, கொஞ்சம் சேஃப்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் மாடல்லையே கவர் பண்ண மாடலுங்க. வேணுன்னா இது வேணுங்கிறவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது 2 HP 6 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அழியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாடலுங்க. இது வந்து வீல் வச்சுருக்கு, எளிமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திக்கிட்டு போயிடலாங்க. இது ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் இருக்குங்க, அதாவது அதிகமாக தீவனத்தை வைக்கும் பொழுது வெட்ட முடியாத நின்றுக்குச்சு அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் போட்டு நம்ம பின்னாடி எடுத்துக்கலாமுங்க, தீவனத்தை எடுத்துகிட்டு விடலாம். இது 6 இன்ச் அளவில் வெட்டக்கூடியதுங்க. இது 2 HP மோட்டரு, 6 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இதுக்கு இருக்குதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது 10 மாடுகள் வரைக்கும் இது சூட்டபுளாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது 10 மாடுகளுக்கு மேலே இருக்குது, எனக்கு ஒரு 20 மாடு வரைக்கும் இருக்குது அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் ஹெவி டைப்பில் இருக்குதுங்க. இது கூடையை வச்சு ஒரு இடத்துலையே பிடிச்சிக்கலாமுங்க, தீவனத்தை கீழே பிடிச்சிக்கலாங்க. இதுவும் ஈஸியாக மூவ் ஆகுங்க, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப எளிமையாக மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் கீர் இருக்குது, இது 6 இன்ச் அளவில் வெட்டக்கூடியதுங்க. அடுத்து நாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மில்கி மிஷினுங்க, பால் கறவை இயந்திரம் இது. ஆமாங்க, இது ட்ராலி டைப்புங்க. ட்ராலி டைப்பெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா 30,000 மேலே தான் இருக்குங்க, 30,000 குறைவாக யாருமே கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம அசோசியேஷனில் நம்ம இதை வந்து ஆஃபர் ரேட்டில் நார்மல் ரேட் 29,000 இப்போ வந்து நம்ம 25,000 கொடுத்துட்ருக்குறோம்ங்க. 25,000. ஆமாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 HP மோட்ரு, நம்ம UPS இருந்ததுன்னா கரண்ட் இல்லாதப்போ ரன் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் இருக்குங்க. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின் அட்டாச் பண்ணியிருக்குது, ஜென்செட் மாதிரிங்க. கரண்ட் இருக்கிறப்போ கரண்ட்டில் ஓட்டலாம், கரண்ட் இல்லாதப்போ நம்ம இந்த மோட்டரை யூஸ் பண்ணி பெட்ரோல் இன்ஜினை ரன் பண்ணி பண்ணிக்கலாம்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேனுங்க, 1 இயர் வாரண்டி இருக்குதுங்க. பல் செட்டாரு பம்பு எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு விவசாய வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னா அந்த பால் கறவை அந்த மிஷின், ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் அங்கேருந்து வாங்கியிருக்கீங்களா அந்த மிஷின்? ஆ, வாங்கிக்கிறோம். ஓகே, நான் வாங்கிட்டு 2 மாதம் ஆகுது. ஆ, எங்களுக்கு வந்து 3 மாதம் வந்து பால் கறக்கணும், ஒரு 2 மணி நேரம் ஆகும், 2 பேர் கறக்கணும். இப்போ நம்ம 1 மணி நேரத்தில் அது வேலை முடிச்சிடும். ஓகே, அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாடு மிரண்டுகிட்டு இருந்தது. ஆ, இப்போ மாடு எங்களுக்கு ஒரு 4 நாள் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து நாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா விதை விதைக்கும் கருவிங்க, அதாவது தானியங்கள், சோளம், கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, இந்த மாதிரியான எல்லா வகையான தானியங்களையும் நம்ம இந்த ட்ரம்மில் போட்டுட்டு உருட்டணும்னு சொன்னால் 1/2 அடி எப்படி வேணுமோ நம்ம முதலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. 1/2 அடி கேப்பில் வேணும்னாலும் 1/2 அடியில் போடலாம், 3/4 அடி அல்லது 1/2 அடி 1.5 அடி அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படி உருட்டிக்கிட்டு போனால் போதுங்க. சும்மா 1 இன்ச் 1.5 இன்ச் ஆழத்தில் விதையை வந்து அது பதிச்சிருமுங்க. ஆமாங்க, ரொம்ப எளிமையாக இதில் பயன்படுத்தலாமுங்க. அடுத்தது நெல் விதைக்கிற கருவிங்க. இப்போ நெல்லை வந்து நேரடி நெல் விதைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரம்மில் வந்து நம்ம இந்த மூடியில் உள்ளே வந்து நம்ம ஒரு 1/2 டேங்க்கு வந்து விதை நெல்லை உள்ளே போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் கையில் இழுத்துக்கிட்டு போனாவே போதுங்க. இது வந்து 8 இன்ச் அகலத்தில் விழுங்க, வரிசையும் ஒரு நாற்றுக்கு இன்னொரு நாற்றுக்கு 8 இன்ச் கேப் இருக்குங்க, அகலமும் 8 இன்ச் இருக்குங்க. இதே 10 இன்ச் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாமுங்க. இந்த 8 இன்ச் விதைக்கிற கருவியில் பார்த்தீங்கன்னா 4 ட்ரம் வரும், ஒவ்வொன்றிலையும் 2 வரிசைங்க, மொத்தம் 8 வரிசை. ஒரு முறை நான் இழுத்துட்டு போகும்பொழுது 8 வரிசைக்கு நெல் விழுகுங்க. இது 8 இன்ச் கேப்புங்க. இதே இன்னொரு மாடல் இருக்குதுங்க, அது 10 இன்ச் கேப்லேயும் இருக்குதுங்க, வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஓகே சார், ஸோ ப்ராடக்ட் எல்லாமே காமிச்சிட்டிங்க, எது எதுக்கு யூஸ் ஆகும்னா காமிச்சிட்டிங்க, அப்படியே லைவ் டெமோ ஒன்று காமிச்சிட முடியுமா எப்படி யூஸ் பண்ணுறது? பார்த்துடலாங்க, நம்ம அதை எப்படி களை வெட்டுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். டைரெக்டாக ஃபீல்டில் நம்ம பார்த்துடலாம் சார். ஓகே, நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டோம். இது வந்து மருந்து தெளிக்கிறதுக்கான மிஷின், நல்லா அழகாக காம்பாக்டாக ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டியாச்சு. ஓகே, இது அடிச்சு எவ்வளோ தூரம் வருதுன்னு அப்படியே பார்க்கலாம். நம்ம இது நார்மலாக நம்ம எப்போ அடிக்கிறதுங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் ப்ளோவரு. இன்னும் கொஞ்சம் இப்படி போயிடலாம். நீங்கள் அதை நார்மலாக அடிங்க, அது எவ்வளோ தூரம் அடிக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. 1-4 அடி அந்த மாதிரி தான் கவர் ஆகுது. அது தவிர எந்த ஏரியா வரைக்கும் அடிச்சிருக்கிறங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குங்க. இந்த மாதிரி இதில் அடிக்கிறதுக்கு, அதாவது ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமிங் ஆகுது. ஓகே, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா போ பண்ணாலே தண்ணி வந்துடும். ஆமாங்க, அதெல்லாம் நல்லா அடிக்குங்க. அது அதில் வந்து நம்ம வழக்கமாக இதுதான் பயன்படுத்துகிறோம். இது 4-5 அடி தூரத்துக்குள்ள போட்டு ஓய்யோ, இதுவே போகுது அந்த கடைசி வரைக்கும் அந்த வரம் இருக்கும் போது. ஆமாம், இது காற்று அடிக்குது இல்லைங்க, ஓவரா இந்த வச்சுக்கு தனிச்சு இப்படி பிடிங்க. எப்படி இப்படி பண்ணுவோம், இப்படி அடிச்சுட்டு போகலாம். இது அடிச்சோம்னா நம்ம இன்னும் போஸ்டாக போகுது. இது இன்னும் லென்த்தாக போகுங்க. இது
பன்னெண்டு அடி நார்மலா போகுங்க, காத்து அடிக்கும் பொழுது 15 அடி தாண்டி நல்லா ஃபோர்ஸா போய் விழுவீங்க. பண்ணுங்க ஒன்றரை அடியாலும் போகணும். நீ ஆட்டாத எடுக்கணும், வெறும் ஒரு ப்ரெஸ் தான், சீக்கிரம் மரம் நட்டுறலாங்க. ஆள் பறக்க சொன்னால் இது பறக்கிறதுக்கு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகுது. குழி பறிக்க களை வெட்டுறதுக்கான மிஷின் சொன்னீங்களா, அது சார் இதுதான் நம்ம பார்த்தா 3 HP 62 CC 71 CC அந்த மாதிரி மாடலில் கிடைக்குது நம்மளது. 1.5 அடி அகலத்தில் 4-5 ஆழத்தில் வெட்டக்கூடியது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உழவு ஓட்டுன காட்டுக்குள்ளே ஓட்டி காட்டி ட்ரையல் காட்டுவாங்க, ஆனால் விவசாயிகளுக்கு வந்து அப்படி திருப்தியாக இருக்காதுங்க. ஏன்னா இது வாங்குறதே களை வெட்டுறதுக்கு. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கோரையெல்லாம் வந்து நல்லா 3-5 ஆழத்துக்கு மேலே தான் உள்ள கிழங்கு இருக்குங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு களை இருக்கிற இடத்துல வெட்டி காமிச்சா தான் இது எந்த அளவுக்கு வெட்டுதுங்கிறத விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்குங்க. இப்போ நான் நம்ம பார்த்துடலாம், நிறைய சுற்றி ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்க இவ்வளவு வளர்ந்த கோரை, இது பார்த்தீங்கன்னா வேரோடு எல்லாம் வெளியே வந்திருக்குங்க. இப்போ கிழங்கோட வெளியே எடுத்துருக்கு. இது அரை அடி ஆழத்துக்கு தோண்டும். ஆமாங்க, 4-5 ஆழம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, கிட்டத்தட்ட 4-5 5 இன்ச்சுக்கு மேலே இது ஆழம் போகுதுங்க. ஓகே சார், ஸோ எல்லாமே காமிச்சிங்க, ஒன்னொன்னும் எப்படி யூஸ் பண்ணன்றதையும் காமிச்சிங்க. ஸோ உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணனா டெலிவரி ஆப்ஷன்லாம் எப்படி அதை சொல்லுங்க. இப்போ நம்ம பார்சல் சர்வீஸில் போட்டுருவோங்க, சின்ன பொருள் வெயிட் குறைவாக இருக்கிறதெல்லாம் கொரியரில் போட்டுருவோங்க. இப்போ ப்ரஷ் கட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டே வந்து நம்ம கொடுக்குற காம்போ பேக் 350 ரூபாயில் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி ஆயிருது. கொரியர் சார்ஜ் கட்டி விட்டு அப்போ நம்ம இங்கே ரெகுலராக புக் பண்ணுறதுனால கன்செஷன் ரேட்டுங்க. இப்போ நம்ம அங்கே அனுப்பி பண்ண வாங்க கொடுக்குறம்பாங்க சிலர், அதுக்கு ரேட் அதிகம் போட்டுருவாங்க. ஓகே, அதனால நம்ம கொரியர் சார்ஜ் இங்கேயே பே பண்ணிட்டால் குறைவான சார்ஜ் தானுங்க. கொரியர்லேயும் போட்டுருவோம். பெரிய மிஷினரியெல்லாம் வந்து பார்சல் சர்வீஸில் போட்டுருவோங்க. ஓகே, நம்ம MSS AKR இந்த மாதிரி பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி வச்சுருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறேங்க. ஆன்லைனில் பே பண்ணால் நம்ம பார்சல் அனுப்பிச்சிட்டு ரெகுலராக அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். பேமெண்ட் ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்? கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மகிட்ட இல்லைங்க. ஓகே, நீங்கள் ரெகுலராகவே இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குங்க. நம்ம ஆன்லைனில் ஜிபேவில் பண்ணிடுவாங்க, ஃபோன்பேவில் அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, நம்ம ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரே நாளில் போயிடுதுங்க. ஒரு சில ஏரியாக்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்குவாங்க, ரூரல் ஏரியாவாக. ஓகே கைஸ், ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு டெலிவரி கூட இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு, பண்ணுவீங்களா? ஆமாங்க, நம்ம பிரான்ஞ்சாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஈரோடு டு கொடுமுடி ரோட்டில், கரூர் ரோட்டில் தாமரைப்பாளையம்ங்க.
ஈரோடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் என்ஹெச்ல பெருந்துறைக்கும் பவானிக்கு இடையில நசீனூருங்கிற இடத்துல என்ஹெச்லயே இருக்குதுங்க. என்ஹெச்லயே இருக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு ஆபீஸ் இருக்குதுங்க பாலக்காடு ரோட்ல. ஸோ நீங்க எந்த ஏரியாவா இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன நிறைய மிஷின்ஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டென் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன்டோ டாடா பாபி சி யூ.